மக்களுக்கு மட்டும் அல்லாமல் இலக்கியத்திற்கும் சேவை செய்யும் ஐபிஎஸ் அதிகாரி. 15/10/2021 அன்று சென்னை சின்னமலையில் உள்ள தனியார் விடுதியில் முனைவர் ஆ. அமுல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள் எழுதிய போராட கற்றுக்கொள் மற்றும் சிறகுகள் விரித்திடு என்ற இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா கவிவேந்தர் மு. மேத்தா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வரவேற்புரை கோவை விஜயா பதிப்பகம் மு. வேலாயுதம், சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சி எஸ்ஆர்எம் பொறியியல் கல்லூரி தலைவர் டாக்டர் ஆர். சிவக்குமார், கோவை ரூட்ஸ் நிறுவனங்கள் இயக்குனர் சிந்தனை கவிஞர் கவிதாசன், முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆ. கலியமூர்த்தி, நிகழ்ச்சி இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம் ஓய்வு முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மு. மேத்தா புத்தகங்களை வெளியிட சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியின் இறுதியில் முனைவர் ஆ. அமுல்ராஜ் ஐபிஎஸ் ஏற்புரை ஆற்றினார். இந்த புத்தக வெளியீட்டு விழாவை திருச்சி பெரியார் ஈவேரா கல்வி தமிழ்துறை இணை பேராசிரியர் வே. சங்கர நாராயணன் தொகுத்து வழங்கினார். இந்த இரண்டு புத்தகங்களையும் கோவை விஜயா பதிப்பகம் அச்சிட்டு வெளியிட்டனர். திரு அமல்ராஜ் ஐயா அவர்களுடைய புத்தகம் மூன்று வெளியிட்டு இருக்கோம். இது ரெண்டு இந்த ரெண்டாவது இந்த அஞ்சு புத்தகத்துக்கு என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசம்? அது வந்து ஆயிரக்கணக்காக போய் படித்து ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியிருக்கு. புத்தகம் என்ன செய்யும், என்ன செய்ய முடியும் என்பதற்கு இங்கே இருக்கிற அந்த ஏழு பேருமே சாட்சி தான். அதில் மேத்தா எழுதிய ஒரு நாலு வரி, எழுத்து விடுதல் இதயங்களில் தூவப்படும் போது செழித்து வளர்வது தனிப்பணியில் சமுதாயம். இது ஒரு நாலு வரி. இந்த நாலு வரி எங்கள் வாசகர்களுக்காக எழுதப்பட்டது. அப்புறம் இந்த போராட கற்றுக்கொள் சிறைகள் விரித்து ரெண்டுக்கும் பொருத்தமாக இன்னொரு மேத்தாவுடைய கவிதை, நம்பிக்கையினர் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டிக்கொள்ளும், கழுத்து மோடையாக தன்னைத்தானே வந்து கட்டிக்கொள்ளும். அது மேத்தாவுடைய கவிதை. வாங்கி அதை படித்து பயன்பெற வேண்டும் என்பது என்னுடைய ஒரு விருப்பம். நூலாசிரியர் அமல்ராஜ் அவர்கள் மனிதவள மேம்பாட்டுக்கு சிறப்பாக பங்களிக்கிறார்கள். ஒரு இம்மென்ஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. எல்லா புக்குமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். அவர் பலருக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பணி சிறப்பாக தொடர என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் பேசும்போது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு இங்கிலீஷ்மேன் எழுந்திரிச்சு கேட்டான், மை டியர் இந்தியன் காப், ஐ எம் ஹேவிங் எ டவுட்னா. என்ன அப்படின்னு கேட்டேன் நான் கேள்வி நேரத்தின் போது, ஒய் இந்தியன் விமன் ஆர் சோ மச் ஒரிட் அபவுட் த கிட்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா. என்னடா இப்படி ஒரு கேள்வி இருந்தாலும் கேட்டாருன்ட்டு, மை டியர் இங்கிலீஷ் மேன், த ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள். ஆல் இந்தியன் விமன் வாண்ட்ஸ் தர் சில்ட்ரன் டு பி பெட்டர் தென் ஹர் ஹஸ்பண்ட். உண்மைதானே? திஸ் ஃபெல்லா கேனாட் பி ரெக்டிஃபைடு. அட்லீஸ்ட் வி கேன் ட்ரை வித் அவர் சில்ட்ரன். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கோடி கிடப்பருவம் மீது கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் என்ற பாரதியினுடைய வரிகளுக்கு நங்க நூலாசிரியர், காவல்துறை கூடுதல் இயக்குனர், மேலும் மேலும் வளர்ந்து ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற மேலும் ஞானமுடன் சிந்திக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
உலகத்தின் தலைவிதியை மாற்றி இதை போல ஒரே வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம் நண்பர்களே. அந்த ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கையை மாற்றிவிடலாம். இது என்னோட வாழ்க்கை, இந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையாக மாற்றுவதற்கு இரண்டு புத்தகங்கள் துணைக்கு நன்றி வணக்கம். இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, டிஜிட்டல் உலகத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொருவர் கையிலும் இந்த போராட கற்றுக்கொள் இருக்க வேண்டும். எங்களை எல்லாம் கூப்பிடுங்க, அவங்க கையில கொடுத்துருவோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சொல்லி இருக்கிற புத்தகம் இந்த சிறைகளை விரித்தெடு என்ற புத்தகம். போராட கற்றுக்கொள்ளுங்கள். இது போராடுறதுல என்ன, நான் பலவீனமானவன் தான், என்னுடைய எடை குறைவுதான், என்னுடைய வலிமை குறைவுதான், எதிரே இருப்பவன் கீழ்காங்குதான், எதிரே இருப்பவன் நல்லன் தான், பெரிய வீரன் தான். ஆனால் பார்க்கிறேன் ஒரு கை, ஜெயித்து இருக்கிறேன், ஜெயிக்கவில்லை என்றால் இறக்கிறேன். இந்த உறுதி மனிதனுக்கு வந்தது என்று சொல்லி சொன்னால், இந்த உள்ளமும் ஊக்கமும் மனிதனுக்கு வந்தது என்று சொல்லி சொன்னால், உயரங்களை தொடலாம் என்ற நம்பிக்கையை அந்த கவிதை, தன்னம்பிக்கை இன்றி புவியில் ஏற்றமில்லை உனக்கு என்பது விளக்குகிறது. இந்த அற்புதமான சிந்தனைகளை நமக்கு பரிமாறுகிற புத்தகங்களை வெளியிட்ட விஜயா பதிப்பகத்துக்கு நாம் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். இந்த விஜயா பதிப்பகம் வெளியிட்ட புத்தகங்கள் இரண்டையும் பெற்று, அதை இற்று இங்கே அதற்கு ஒரு வெளியீட்டு விழா நடத்தி அவர்களை அழைத்து பெருமைப்படுத்திய இந்த மக்களுக்கு, இந்த அவைக்கு, இந்த பெருமைமிக்க அரிய குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியை சொல்லி நடைபெறுகிறேன். வணக்கம். ஹண்ட்ரட் ரோட்ல, கிராஸ் கட் ரோட்ல போற அப்படின்னா பல விதமான கடைகள் இருக்கும், பெரிய பெரிய மால்கள் இருக்கும், பெரிய கடைகள், பக்கத்தில் தெருவில் பெரிய கடைகள் போட்டிருப்பாங்க, தள்ளு வண்டியில் கடைகள் வச்சுருப்பாங்க. எல்லாத்துலேயுமே கூட்டம் இருக்கும், சிறு கடைகள்லையும் கூட்டம் இருக்கும், நடுத்தர கடைகள்லையும் கூட்டம் இருக்கும், பெரிய கடைகள்லையும் கூட்டம் இருக்கும். அப்படியானால் மனிதனுடைய டேஸ்ட், அவனுடைய விருப்பங்கள் வந்து வேறுபட்டிருக்கும். செருப்பை வந்து ஷோரூமில் 2000 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க செருப்பை, அதே மாதிரி சிமிலர் செருப்பை 150 ரூபாய் கொடுத்து கடையில் வாங்குறதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படியானால் புத்தகம் என்று வந்திருந்தால் எல்லா விதமான ரீடர்ஸ் வாசகர்களுடைய ஆசையை நிவர்த்தி செய்வதற்காக, எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்வதற்காக இருக்க வேண்டும் என்ற அவருடைய திரு கங்காஸ் அவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு புத்தகத்தில் கதையை சேர்க்கணும், சில கொட்டேஷன் சேர்க்கணும், சில கவிதைகளை சேர்க்கணும், சில முக்கிய நிகழ்வுகளை சேர்க்கணும், இன்னும் நம்ம சொல்ல வேண்டிய கருத்தையை சேர்க்கணும். இப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற டைமில் கதை படிக்கிறவங்க கதையை மட்டும் படிப்பாங்க, கவிதையை படிக்கிறவங்க கவிதையை மட்டும் படிப்பாங்க, எல்லாத்தையும் படிக்கிறவங்க மொத்தமாக படிப்பாங்க, எல்லாருக்கும் ஏதோ இருக்குது என்ற எண்ணத்தில் புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. நீங்களும் படித்தால் உங்களுக்கும் பலனுள்ள விஷயங்கள் அதில் இருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த புத்தகத்தை பற்றி ஏதேனும் குறிப்புகள் இருந்தால் திரு வேலாயுதம் அவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். ஏதேனும் அதில் ஏதாவது குறைபாடுகள் ஏதாவது தட்டச்சில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால், அதில் ஏதாவது கருத்துகள் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கவிதாசனை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி.